ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தி டபுள் அப்படிங்கிற ட்ராமாவோட ஃபோர்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை லீயோட பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. லியோட பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு இவ தான் லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாயிடுது, கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறா. அங்கே இருக்க எல்லாரும் இவ தான் லீ, பார்த்து 10 வருஷம் ஆச்சுல, அதனால உங்களுக்கு ஃபேஸ் மறந்து போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி உடனே ஹீரோயின் கிட்ட நல்லா பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, நீ நல்லா இருக்கியா, நான் உனக்கு அனுப்பின கிஃப்டெல்லாம் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே, ஓ இவங்க கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்களா, ஆனால் அவளுக்கு எந்த கிஃப்ட்டும் வரலன்னு சொன்னாங்களே, ஒருவேளை லியோட ஸ்டெப் மதர் தான் அந்த கிஃப்டெல்லாம் தடுத்திருப்பாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, நீங்கள் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறா. லியோட பாட்டி அவகிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ லியோட ஸ்டெப் மதரோட பையன் அங்கே வரான். அவன் ஹீரோயினை பார்த்ததும் திட்ட ஆரம்பிச்சிடறான், நீ தான் என்னோட அம்மாவுக்கு அவார்ட் பண்ணியா, உன்னால தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்களா, நீ இங்கேருந்து மொதல் போ, இங்கே நீ இருக்க வேணாம் அப்படின்னு அழுகுறான். ஹீரோயினோட அப்பா உடனே, இவனை யார் இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இவனை மொதல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. லியோட ஸ்டெப் மதரோட அசிஸ்டன்ட் உடனே, இங்கே இருக்க வேலை காரியங்கள்லாம் ஹீரோயினை பற்றி பேசிப்பாங்க போல, அதை அவன் கேட்டுட்டு வந்து தான் இப்படி ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிறா. ஹீரோயினோடனே அந்த பையன் கிட்ட போய், நீ ரொம்ப க்யூட்டாக அழகான பையனாக இருக்கியே அப்படிங்கிறா. அவள் பாசமாக பேசினதும் அவனுக்கு பிடிச்சி போயிடுது. அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படிங்கிறான். லியோட ஸ்டெப் மதர் உடனே அந்த பையனை பிடிச்சி கிள்றா. அவன் உடனே அவனோட அம்மாவை பார்த்துட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிடறான், இவங்க இருந்து போகணும், இவளால தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, இவன் இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு அழுகுறான். அப்போ லியோட ஸ்டெப் மதர் உடனே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஹீரோயின் அவளோட ரூமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்த பார்த்தா காடு மாதிரி செடியெலாம் வளர்ந்து கிடக்கு. இதை பார்த்ததுமே டாங்க கடுப்பாகுது, ஆனால் அவள் எதுவும் பேசலை. லியோட ஸ்டெப் மதரோட அசிஸ்டன்ட் உடனே, இந்த இடம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆனது, இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதிலே அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. டாங்க்கு செம கடுப்பாகுது, இவங்க எப்படி இப்படி நமக்கு இந்த இடத்த தரலாம், வாங்க நம்ம போய் உங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. இது வெறும் ஆரம்பம் தான், போக போக நமக்கு இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும், இதுக்கே நம்ம அப்பா கிட்ட போகணுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அடுத்த சீனில் லியோட ஸ்டெப் மதர் கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் சொல்கிறா, அப்படி ஒரு ரூமை நான் அவங்களுக்கு தரேன், அவங்க எதுவுமே என்கிட்ட எதிர்த்து பேசலை, இவன் முன்னாடி இருந்த லீ மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறா. ஸ்டெப் மதரோடனே, எனக்கும் அப்படி தான் தோணுது, பாட்டி அவளுக்கு அனுப்பின கிஃப்ட் எல்லாத்தையுமே நான் தடுத்துட்டேன், அவளுக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல, ஆனால் இந்த விஷயம் எல்லார் முன்னாடியும் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு கிஃப்டெல்லாம் கிடைச்சதா போய் சொல்கிறா. எனக்கு ஏதோ இவளை பார்த்தா ஒரிஜினல் லீயா தோணலை அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் லீ இல்லைனா அப்போ இவ யாரு அப்படின்னு அவள் கேட்குறா. அவள் ஒரிஜினல் லீயா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு, லீயை நாம தானே நல்லா கவனிக்கணும், நீ நல்லா அவங்கள கவனிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அவளோட அசிஸ்டண்ட்டும் சிரிச்சுக்கிட்டே, அவளை நான் நல்லா கவனிச்சிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோயின் கிட்ட அவள் நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போய், இது எல்லாமே உங்கள் அம்மா உங்களுக்காக அனுப்புனாங்க அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு பேரும் இந்த அரண்மனையிலேயே ரொம்ப நல்லா வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு மெய்டாக உங்கள் ஸ்டெப் மதர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறா. அடுத்த சீனில் அந்த மேன்ஷனில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல், ஸோ அதுக்கு டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லியோட அப்பா லியோட ஸ்டெப் மதர் கிட்ட, பரவாயில்லையே டெக்கரேஷன்லாம் வேகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் இதில் இருக்குது பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அவர் உடனே, உனக்கு தெரியும் யாரை இன்வைட் பண்ணணும்னு, நீயே இன்வைட் பண்ண அப்படிங்கிறாரு. அவங்க உடனே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பொண்ணையும் யுவானையும் நம்ம இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறா. அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. லீக்கு யுவான் தான் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே பேசி வச்சுருந்தோம், ஆனால் அவள் பண்ண தப்புனால பனிஷ்மெண்ட்டுக்காக 10 இயர்ஸ் அங்கே போயிட்டா, ஸோ லீக்கு பதிலாக நம்ம நம்ம பொண்ணை யுவானுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வருவாங்க, அவங்க முன்னாடி எப்படி ஹீரோயின் இருப்பா, நம்ம பொண்ணும் யுவானும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா லீ ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த ஃபங்க்ஷனுக்கு லீ இன்வைட் பண்ணாத அப்படிங்கிறாரு. அடுத்த சீனில் டாங் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு ஹெல்ப்பாக அங்கே ரெண்டு மேடு இருக்காங்கல்ல, லீயோட ஸ்டெப் மதர் அனுப்புனாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவள் ஹெல்ப் கேட்குறா. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நீயே எல்லா வேலையும் பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க எல்லா வேலையும் டாங் மட்டும் தனியாகவே பார்க்குறான், அந்த ரெண்டு மேடும் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டாங் ஹீரோயின் கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறா, அவங்கள பனிஷ் பண்ணுங்க, அவங்க தான் இந்த வேலையுமே பார்க்கலல்ல, இந்த இடத்துல நீங்கள் பனிஷ் பண்ணலாம், நீங்கள் தான் இந்த இடத்தோட செகண்ட் லேடி அப்படிங்கிறா. லீ உடனே, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மேன்ஷன்லேயே ரொம்ப நல்லா வேலை பார்க்குறவங்க, இவங்க ரெண்டு பேரும் இங்கே வேணும்னே இப்போ வேலை பார்க்காம இருக்காங்க, இதுலேயே உனக்கு எந்த டவுட்டும் வரலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு, இவங்களை நான் இப்போ வேலை செய்யலன்னு பனிஷ் பண்ணனா வெளியே இருக்க எல்லாரும் எனத்திரமா பேசுவாங்க, நல்லா வேலை பார்க்குற இந்த ரெண்டு பேரையுமே இவ பனிஷ் பண்ணுறான்னா இவ எவ்வளோ மோசமானவளாக இருப்பா, லீ திமுறு பிடிச்சவ அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க, அதுக்காக தான் அவளோட ஸ்டெப் மதர் இவங்க ரெண்டு பேரும் இங்கே அனுப்பியிருக்காங்க, ஸோ நாம அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது, இதுக்கு வேற ஏதாவது பிளான் தான் யோசிக்கணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பிளான் யோசிக்கிறா, அந்த ரெண்டு மெய்டில் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு, லீ ஒரு ஹேர்பின் ஹீரோயினுக்கு கொடுத்தால அதை அந்த மெய்டுக்கு கொடுத்து, இது என்னோட அம்மா எனக்கு கொடுத்தது, இதை நீ கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு அதை கொடுத்துட்டு அவளுக்கு காஃபிலாம் ஊற்றி கொடுக்குறா. இவ்வளோ காஸ்ட்லியான ஹேர்பின் எனக்கா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த மெய்டு ஹீரோயினை சொல்கிறா.
இவ கூட இருந்தாலும் இன்னொரு மேடு, அவ இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறா. ஹீரோயின் இவகிட்ட நல்லா பேசி இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற உண்மையை வாங்கிடுறா. அந்த மேன்ஷன்ல ஃபங்க்ஷன் நடக்க போறத பத்தி அவ சொல்லிடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள ஜியாங் ஃபேமிலி கூட நான் சேரக்கூடாதுன்னா என்ன இன்வைட் பண்ணாம இருந்திருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மேட் கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த இடம் ஃபுல்லா கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான சரியான ஆளை மட்டும் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறா. அந்த மேட் உடனே நான் இப்பயே அந்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா. அவ கூட இருந்த இன்னொரு மேட் அதை பார்த்துட்டு இவ என்ன இப்படி இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து பொறாமப்படுறா. அடுத்த சீன்ல லியோட அப்பாவை பார்க்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷென் அங்க வந்திருக்கான். ஷென் லியோட அப்பா கிட்ட உங்களாலதான் எனக்கு இப்போ ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ லியோட ஸ்டெப் மதர் அங்க வந்து நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீயும் உன் ஃபேமிலியும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அவனும் கண்டிப்பா நாங்க வரோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டெப் மதர் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட ஷென்ன வழி அனுப்பவே அப்படிங்கிறா. ஷென் கூட அவங்களே வாசல் வரைக்கும் வராங்க. அப்போ ஷென்னுக்கு அவனோட வைஃபான ஹீரோயினோட சவுண்டு கேக்குது. அவன் திரும்பி பார்க்கறான், அங்க ஹீரோயின் அந்த கார்டனை டெக்கரேட் பண்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கல, அவளோட வாய்ஸை மட்டும் கேட்டு அங்க நிக்கிறான். லியோட ஸ்டெப் மதரோட அசிஸ்டன்ட் உடனே ஷென் வழி இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எனது ஷென்னா அப்படின்னு ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. அவங்க நடந்து போறான். அதுக்கப்புறம் அவ அங்க இருக்க மேடை கூப்பிட்டு அவளுக்கு இன்னொரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் மேன்ஷனுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு கேக்குறா. அவ யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்க எல்லார் பேரையும் சொல்லிட்டு கடைசியா ஷென் பேரையும் சொல்றான். ஷென்னா இப்பதானே அவங்க வைஃப் இறந்து போனாங்க அவங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அந்த மோசமான லேடியோட ஹஸ்பண்ட் தான். ஷென்னை ஏமாத்திட்டு அவ இன்னொருத்தன் கூட அஃபேர் எல்லாம் வச்சிருந்தா, ஆனா அப்படிப்பட்டவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு, அதுக்கு தேங்க்யூ சொல்லதான் இங்க வந்தாரு. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கும் அவர் வருவாரு அப்படிங்கிறா. ஓ, நாளைக்கு வருவாரா அப்படின்னு ஹீரோயின் அழுகிற மாதிரி பேசுறா. ஷென்னை பத்தி பேசினா ஹீரோயினுக்கு இப்படிதான் ஆகுதுங்கிறத டாங் புரிஞ்சுக்கிட்டு அந்த மேடு கிட்ட வாவா நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவள் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அந்த மேடு அங்கிருந்து அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சு எதுக்கு பழுகுறீங்க அப்படின்னு கேக்குறா. ஷென்னோட அந்த மோசமான வைஃப் நான் தான் அப்படின்னு அவள் அழுதுகிட்டே சொல்றா. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. நான் எந்த தப்புமே பண்ணல, அவங்க என் மேல பழி போட்டாங்க, தப்பு பண்ணவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், அவங்கள நான் பழி வாங்காம விடமாட்டேன் அப்படிங்கிறா. டாங் உடனே அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் டாங்கை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சாரா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.